உலகளவில் கவனம் ஈர்த்திருக்கும் நாட்டின் பிரசித்தி பெற்ற பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் திருத்தலத்தில் குடிகொண்டிருக்கும் தெய்வங்களின் வரிசையில் தற்போது ஸ்ரீ மகா துர்க்கை அம்பாளுக்கும் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. அக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் ஆகம முறைகளோடும் பக்தர்கள் புடைசூழவும் இன்று காலை பத்துமலையில் கோலாகலமாக நடந்தேறியது. காலை 9:30 மணிக்கு நாதஸ்வர மேலதாள வாத்தியங்கள் முழங்க பக்தி பாடல்களோடும் மந்திரங்களோடும் ராஜகோபுரத்தில் மலர் தூவி சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டு கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்தியா கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் எழுந்தருளி இருக்கும் துர்க்கையம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக மலேசியா சிலாங்கூர் பத்துமலையில் எழுப்பப்பட்டுள்ள இந்த ஸ்ரீ மகா துர்க்கையம்பாள் கோவில் மக்களின் கவனம் ஈர்க்க செய்யும். 10 கைகளுடன் 9 அடி உயரத்தில் படுத்திருந்த நிலையில் காட்சியளிக்கும் துர்க்கையம்மனின் திருவுருவத்தோடு நாட்டில் முதன்முறையாக இந்த கோவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா குறிப்பிட்டார். இந்த சிலை ஒரு 9 அடி நீளம் பீடத்தோடு எடுத்துட்டிங்கன்னா 9 அடி உயரம். மலேசியாவிலேயே மட்டுமல்ல உலகத்திலேயே நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இப்படி ஒரு துர்கை அம்மனுக்கு இப்படி ஒரு கோயில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நாட்டில் பல ஆண்டு காலமாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் துர்க்கை அம்மனை வெண்கல வடிவில் சிறிய கோபுரமாக வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கின்றது. ஈராண்டு கால திருப்பணிகளுக்கு பின்னர் புதிய இடத்தில் துர்க்கை அம்மன் கருங்கல்லில் எழுந்தருளி முதல் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. 9 அடி உயரம் கொண்ட துர்க்கை சிலையை உருவாக்கி தமிழகத்திலிருந்து இறக்குமதி செய்வதற்கு சுமார் 50 முதல் 60,000 ரிங்கிட் செலவாகியுள்ளது. அச்செலவுகள் உட்பட ஆலயத்தின் திருப்பணி செலவுகள் யாவும் மாயிகா கட்சியின் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள் வழங்கிய நன்கொடையே ஆகும் என்று தன் ஸ்ரீ நடராஜா கூறினார். காரணம் வந்து கோயில் வந்து நான் எடுக்கின்ற திருப்பணி வேலைகள் எதை எடுத்துக்கிட்டாலும் நான் வந்து கோயில் பணத்தை நான் தொடமாட்டேன், அதை நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். துர்க்கையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் நடராஜா அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அதேவேளையில் 1000-க்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்களோடு தமிழ்நாட்டிலிருந்து ஓதுவார்கள், நாதஸ்வர கலைஞர்கள், பாடகர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து சிறப்பித்தனர். இதனிடையே இன்று பத்துமலையில் ஸ்ரீ மகா துர்க்கை அம்பாளின் கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு திரண்டிருந்த பக்தர்கள் கூட்டம் தைப்பூச திருநாளை நினைவூட்டும் வகையில் இருந்தது. சிற்பங்களின் தனித்துவம், கோவிலின் அமைப்பு, வடிவம், உருவச்சிலையின் தத்ரூபம் ஆகியவற்றைக் கண்டு தாங்கள் மெய்சிலிருந்து போனதாக பக்தர்கள் சிலர் பிரணமா செய்திகளிடம் தெரிவித்தனர். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, எதிர்பார்ப்போம் ரொம்ப அழகா இருக்கு பார்த்தது. கலைகள் ரொம்ப அழகா இருக்கு, அந்த கலை ஓவியங்கள் சிற்பங்கள் ரொம்ப அழகா இருக்குது. அம்மாவும் இப்போ ரொம்ப அழகா இருக்கிறாங்க, தங்கத்துல ரொம்ப அழகா இருக்காங்க. இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம், நல்ல ஒரு நாள், அம்மனுக்கு நல்ல ஒரு நாள். ஆள் நிறைய வழக்கம் போல வேற ஒரு தைப்பூசத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஓகேலா, இந்த மாதிரி தான் ஒரு கோயில்ல இப்படி தான் இருக்கணும். நாங்கள் வரும்போது சரியான கும்ப தண்ணி கூட எங்கள் மேலே பற்றாதோ அப்படின்னு ஒரு பயமாகவே இருந்துச்சு. வரும்போது முடிஞ்சிருச்சு, ஆனால் ஒரு வழியாக கும்ப தண்ணி வந்து பட்டுருச்சு. உள்ளே வந்து பார்க்கும்போது சரியான பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சிலையே பார்க்கவே அப்படி ரியலாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. காலை நேரத்தை கடந்த பின்னர் அம்பாளின் ஆசியை பெறுவதற்கு பல மாநிலங்களில் இருந்து பக்தர்களின் வருகை பத்துமலைக்கு அதிகரித்த வண்ணமாகவே காணப்பட்டது.